இப்போ வந்து நம்ம ஒரு கிராஃப்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து எங்கிட்ட பெயிண்ட் இருந்துச்சு, அக்ரலிக் பெயிண்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அக்ரலிக் பெயிண்ட்டு இதோட ரேட் வந்து 200 ருபீஸ். தரந்து பார்த்தோன்னே வந்து ஒரு புக்கை கொடுத்துருந்தாங்க, அந்த புக்கில் வந்து ஷேட் மிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. பின்னாடி வந்து ஒரு ஸ்டென்சில் கொடுத்துருந்தாங்க வரையறதுக்கு. அதுக்கப்புறம் ஆல்சோ அவைலபிள் இன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஃபெவிகால், இது வந்து கொஞ்சம் பெரிய பாட்டில். இதோட ரேட் வந்து 75 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து டேப் வாங்கிட்டுருந்தேன், இதோட ரேட் வந்து தெரியல எனக்கு, அக்கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சிசர் வந்து வாங்கிட்டு இருந்திருந்தேன். ஸோ இதோட ரேட் தெரியலங்க, இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டைரி வாங்கிட்டு வந்திருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வந்து வாங்கிட்டேன். ஸோ இதோட ரேட்டும் எனக்கு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதனால் இது ஒரு குட்டி அழகான டைரி. அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், பெயிண்ட் பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பெயிண்ட் பேலட்டில் வந்து நிறைய ஹோல்ஸ் வந்துச்சு, குட்டி 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 குட்டியாக. ஸோ அதில் நம்ம அவ்வளோ பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் ப்ளூ கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, இதோட ரேட் வந்து 75 ருபீஸ். அதுக்கப்புறம் வந்து நான் ரீசைக்கிளபிள் அதில் படிச்சுட்டு இருந்தேன், மேலே கொடுத்துருந்தேங்க அதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா, ஜின் ஸ்டிக் பேக் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 10 பீசஸ் இருக்கும் உள்ள. ஸோ இதோட ரேட் வந்து எவ்வளோனா வந்து 80 ருபீஸ். ஆமாம், 80 ருபீஸ் இதோட ரேட்டு, 80 ருபீஸ், 10 பீசஸ் இருக்கும் உள்ள. அதுக்கப்புறம் மூணு ப்ரெஷ் ஆகிட்டு வந்துருந்தேன், மூணு ப்ரெஷ்ஷில் வந்து ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கும், எது பெரிய ப்ரெஸ்ஸாக அடிக்க அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 0 சைஸ் பெயிண்ட் ப்ரெஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன், இது லீஃப்லாம் வரைய. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட்டு அக்ரலிக் பெயிண்ட்டே எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், இதோட ரேட் வந்து 20 ருபீஸ். பிளாக் ஒயிட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், கலர் பேப்பர். இதில் வந்து 4 கலர்ஸ் இருக்கும், ரெட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, அப்புறம் எல்லோ. ஸோ இதோ இதுவும் வந்து A4 ஷீட் சைஸ் தான் கலர் பேப்பர், நல்லா திக்காக இருக்கும். இதில் வந்து ஒரு கலரில் 10 பேப்பர்ஸ் இருக்கும். இதோட ரேட்டும் தெரிலன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோம் ஷீட் வாங்கிட்டு வந்திருந்தேன், பிளாக் கலர் ஃபோம் ஷீட், பிளெயின் ஃபோம் ஷீட் இல்லை, கிளிட்டர் ஃபோம் ஷீட். ஸோ இது வந்து A4 சைஸில் 4 வரும் மடிச்சா. இதோட ரேட்டு தெரியலைங்க, இதுவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில்